ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி லோகேஸ் உம் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சாஃப்டான சூப்பரான ரவா இட்லி தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரவா இட்லி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வதக்க வேண்டிய பொருள்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஸ்டவ் மேலே வந்து சட்டி ஏற்றி வச்சுட்டேன். சட்டி நல்லா காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்த பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பை வந்து அலசி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து துருவி வச்சுருக்க வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி துருவில் சேர்த்துருக்கேன். இஞ்சி ஓட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாதி வெங்காயத்தை இந்தமாரி நறுக்கி சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ரவையோடு சேர்த்து ஆவியில் வந்து வேக வச்சு எடுக்க போகிறனால. ஸோ வெங்காயம் வந்து அரை வேக்காட வதங்கினா போதும். இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு சின்ன கேரட்டை வந்து துருவி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் கேரட் சேர்த்திங்கனாக்கா அந்த ரவா இட்லி வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து காய்கறிகள் சேர்த்து சாப்பாட்டில் கொடுத்த மாரியும் இருக்கும். ஸோ இதை நல்லா வதங்கின பிறகு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், அது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து இப்போ ரவையை சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு கப்பு ரவையை எடுத்திருக்கேன். ஸோ ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகணும். நம்ம இந்த கேரட் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கோம் இல்லையா. ஸோ அதோடு சேர்த்து இந்த ரவையை நல்லா ஒன்றோடு ஒன்றா நல்லா கலந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ரவையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு கை விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம ரவை வந்து நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகளோட நல்லா ஒன்றோடு ஒன்றா நல்லா கலந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நல்லா ரவை வந்து வறுத்து எடுத்தாச்சு. நல்லா வறுபட்டுருச்சு, வாசனையாகவும் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரவை வந்து வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், ரவை வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி ஒரு கப்பு தயிரை வந்து நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இந்த ரவையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப்பு ரவைக்கு வந்து ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன். ஸோ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா உப்பி வரும். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ திரும்பவும் நான் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பதம் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பரவலாக வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டால் தான் உப்பு வந்து எல்லா இடத்துலையும் சேரும். ஸோ இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டோங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை நல்லா திரும்பவும் நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கலக்கிறப்பே பாருங்கள் அந்த மாவு நல்லா பொங்கி வரும் பாருங்கள். ஸோ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி பொங்கி வருது பாருங்கள் பேக்கிங் சோடா சேர்த்த பிறகு. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இட்லி, ரவா இட்லி பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இட்லி தட்டில் வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு முந்திரி பருப்பை நான் வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தாக்கா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சேர்க்காமல் கூட இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் முந்திரி பருப்புலாம் எடுத்து அடுக்கின பிறகு மாவு வந்து ஒரு கரண்டியாக நான் விட்டுக்கிறேன். மாவு வந்து இந்தமாரி பதத்தில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட இட்லி வந்து நல்லா சாஃப்டாக உப்பி நல்லா சூப்பராக வரும். இந்தமாரி நான் வந்து ரெண்டு தட்டுலேயும் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். 5 நிமிஷம் நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான ரவா இட்லி தயாராகிருச்சு. ஸோ இது சூடு ஆறின பிறகு, இது நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எடுக்கிறப்பே பாருங்கள் இட்லி பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வந்திருக்குன்னு. ஸோ நம்ம வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ரவா இட்லி சுட சுட தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மணிலோகேஷ் உன் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க வெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.